யமன் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் நேரடி போருக்கு தயாரான யமன் ஹவுதி இராணுவத்தினரும் யமன் ஹவுதி இராணுவ வீரர்களுடைய உற்சாகத்தினை பற்ற வைத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யமன் மக்களுடைய உற்சாகத்தினை பற்ற வைத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலினால் மகிழ்ச்சி அடைந்த யமன் மக்களும் யமன் அரசியல் தலைமைகளும் குறுக்கே வரும் அரபு நாடுகளுக்கும் தகுந்த பாடத்தினை புகற்றப் போகும் யமன் ஹவுதி இராணுவத்தினர். இன்று காலையிலேயே ஆரம்பிக்கப்பட்ட யமன் ஹவுதி இராணுவத்தின் ஆரம்ப கட்ட தாக்குதல்கள் இனிதான் யமனினுடைய அடுத்த ஆட்டமும் ஆரம்பிக்கப்படப் போகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல்அவிவ் மீதான தாக்குதல் நேரடியாக மூன்றாவது முனையை திறப்பதற்கான தாக்குதல் என்பதனை நான் முன்னைய காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நேரடியாக மூன்றாவது முனையை திறக்கும் நோக்கில்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல்அவிவ் பிரதேசம் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருந்தது. கடந்த 10 மாதமாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பிரதேசமான ஈலாட் பிரதேசத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் பெலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் செங்கடல் பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் செங்கடல் பிரதேசத்திலே தொடர்ச்சியான முற்றுகையினை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துறைமுகங்களையும் மறைமுகமாக முற்றுகையிட்டிருந்தார்கள். இருப்பினும் யமனினுடைய இந்த தாக்குதல்களுக்கு எதிராகவும் முற்றுகைகளுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நேரடியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. மேலும் யமனுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் யமனினுடைய முற்றுகையினை முறியடிப்பதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமெரிக்காவினை நாடியிருந்தது. அதாவது யமனுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக அமெரிக்காவிடம் ஒப்படைத்திருந்தது. இதனால் தான் கடந்த 10 மாதங்களுக்கு முன்பே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் செங்கடல் பிரதேசத்தில் களமிறங்கினார்கள். சர்வதேச படைகளுடன் செங்கடல் கூட்டணியாக களமிறங்கினார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய முதலாவது போர் முனையாக காசா போர் முனை காணப்படுகின்றது. இரண்டாவது போர் முனையாக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான லெபனான் போர் முனை காணப்படுகின்றது. காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் லெபனானுக்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு முழுநீள போர் ஒன்றினை ஆரம்பிக்க முடியவில்லை. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் ஒரே நேரத்தில் பல முனைகளில் போரிட முடியாது. அதற்கான திறன்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திடம் இல்லை. இதனால் தான் காசாவிலே தரைவழி தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வராமல் லெபனானுக்கு எதிரான போரையும் ஆரம்பிக்க முடியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் கடந்த 10 மாதமாக செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டு வந்த தாக்குதல்களினாலும் முற்றுகைகளின் விளைவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய தெற்கு துறைமுகமான ஈலாட் துறைமுகமானது முழுமையாக திவாலாகிவிட்டது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 46,000-க்கும் அதிகமான நிறுவனங்கள் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுவிட்டன. யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சேதத்தினை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் மூன்றாவது நேரடி போர் முனையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு யமன் ஹவுதி இராணுவத்தினர் இருக்கவில்லை. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இதயமாக கருதப்படக்கூடிய டெல்அவிவ் மீதான தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசுக்கு மிகப்பெரிய வலியினை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் டெல்அவிவ் மீதான ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தோல்வியையும் வெளிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு படை மற்றும் விமான படையினுடைய தோல்வியையும் வெளிப்படுத்தியுள்ளது. இதனால் நேற்றைக்கு முன்தினம் நெச்சன்யாகு அவசரமாகவும் ரகசியமாகவும் அமைச்சரவை கூட்டம் ஒன்றினை நிகழ்த்தியுள்ளார். திரைக்கு பின்னால் நடைபெற்ற இந்த கூட்டத்திலே யமன் ஹவுதி இராணுவத்தின் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக நெச்சன்யாகு பல விவாதங்களையும் முன்வைத்துள்ளார். இந்த அமைச்சரவை பேச்சுவார்த்தையின் போது அதிகளவான பயங்கரவாத அமைச்சர்கள் யமன் மீதான நேரடியான தாக்குதல்களுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச்சும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய நீதி அமைச்சரும் இந்த தாக்குதலுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகமான கான் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. யமன் மீதான நேரடி வான்வழி தாக்குதல்கள் மூன்றாவது முனையை திறந்து விடும் என்றும் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தக்கூடியது என்றும் குறித்த பயங்கரவாத அமைச்சர்கள் கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் இந்த ஊடகமானது செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் நெச்சன்யாகுவுக்கு அவருடைய கௌரவத்தினை விற்றுக் கொடுக்க முடியவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இதயத்தின் மீதான தாக்குதல் நெச்சன்யாகுவின் கௌரவத்தை சீண்டி பார்த்துவிட்டது. எனவே ரகசியமாக நடைபெற்ற குறித்த அமைச்சரவையில் நெச்சன்யாகு யமன் மீதான நேரடி வான்வழி தாக்குதல்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமான படைகளை உடனடியாக தயார் செய்து யமனுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறு நெச்சன்யாகு உத்தரவிட்டுள்ளார். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 25-க்கும் அதிகமான F-35 மற்றும் F-15 போர் விமானங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த போர் விமானங்களுக்கு எரிபொருள்களை நிரப்புவதற்கான விமானங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து நேற்று மாலை செங்கடல் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள்
பயணித்து யமனினுடைய மேற்கு பிரதேசத்திலே காணப்படக்கூடிய ஹுதைதா துறைமுகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. ஹுதைதா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தொட்டியின் மீதும் மின்சார நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எரிபொருள் தொட்டியின் மீதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. இந்த வான்வழி தாக்குதலினால் எண்ணெய் தொட்டியிலும் எரிபொருள் தொட்டியிலும் மிகப்பெரிய தீ ஒன்று ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் குறித்த தீயானது பரவல் அடையவில்லை. இருப்பினும் எரிபொருள் தொட்டி என்பதனால் கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக குறித்த தீயினை முழுமையாக அணைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. அத்தோடு இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே இருந்த 20க்கும் அதிகமான யவன் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் 50க்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் யவன் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத அரசு யவனினுடைய எண்ணெய் தொட்டியொன்றின் மீதும் எரிபொருள் தொட்டியொன்றின் மீதும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான 2 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது, யமன் அரசினுடைய பிரதான வருமான வாயிலாக எண்ணெய் வியாபாரமே காணப்படுகின்றது. இரண்டாவது, இந்த தாக்குதலின் மூலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஈரானுக்கும் ஒரு மறைமுகமான செய்தி ஒன்றையும் அனுப்பியுள்ளது. நாங்கள் யமனிலே இருக்கக்கூடிய எண்ணெய் தொட்டியை தாக்கிவிட்டோம், அதே நேரம் யமனை விட அருகாமையில் தான் ஈரானினுடைய எண்ணெய் தொட்டிகளும் காணப்படுகின்றது என்கின்ற ஒரு மறைமுகமான அச்சுறுத்தலை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வழங்கியுள்ளது. எனவே இந்த தாக்குதலின் மூலமாக யமன் அரசுக்கு அதிகளவான நட்சத்தினை ஏற்படுத்தும் நோக்கத்தில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த எண்ணெய் தொட்டியை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு இந்த எண்ணெய் தொட்டி மற்றும் மின்சார எரிபொருள் தொட்டிகள் ஒரு இராணுவ இலக்குகளாக கருதப்பட மாட்டாது. இந்த இலக்குகள் பொதுமக்களுடன் தொடர்புடைய இலக்குகளாகும். இந்த எண்ணெய் தொட்டிகளும் எரிபொருள் தொட்டிகளும் பொதுமக்களுடைய பாவனைக்காக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தொட்டிகளாகும். யமனினுடைய இராணுவ நடவடிக்கைகளுக்காக இந்த பிரதேசங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சமூகத்துடன் தொடர்புடைய இலக்கொன்றினை இலக்கு வைத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இவ்வாறு தான் கடந்த 10 மாதமாக அமெரிக்காவினுடைய போர் விமானங்களும் பிரித்தானியாவினுடைய போர் விமானங்களும் யமனினுடைய இராணுவ இலக்குகளை தாக்குவதாக கூறி பொதுமக்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கடந்த 10 மாதமாக அமெரிக்க ஆக்கிரமிப்பும் பிரித்தானிய ஆக்கிரமிப்பும் மேற்கொண்டு வந்த வான்வழி தாக்குதலின் மூலமாக 100க்கும் அதிகமான யமன் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாகத்தான் யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அமெரிக்காவின் சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்தும் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களை இலக்கு வைத்தும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் தான் என்னவோ இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதல்களுக்கு அமெரிக்க தரப்பினரும் பிரித்தானிய தரப்பினரும் பங்கு கொள்ளவில்லை. ஆரம்பத்தில் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடன் ஒன்றிணைந்தே இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. இந்த செய்திகள் வெளியாகி 1-2 மணித்தியாலங்களுக்குள்ளேயே பதற்றமடைந்த அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர், இந்த தாக்குதலில் நாங்கள் நேரடியாக பங்கு கொள்ளவில்லை, இது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தனியாக நடத்திய தாக்குதல் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று பிரித்தானிய பாதுகாப்பு தரப்பினரும் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஏனென்றால் கடந்த 10 மாதமாக செங்கடல் பிரதேசத்திலே அனுபவித்து வரக்கூடிய துன்பங்களையும் வேதனைகளையும் அமெரிக்க தரப்பினரும் பிரித்தானிய தரப்பினரும் புரிந்து கொண்டுள்ளார்கள். கடந்த 10 மாதமாக அடைந்திருக்கக்கூடிய இழப்புகளை அமெரிக்க தரப்பினரும் பிரித்தானிய தரப்பினரும் புரிந்து கொண்டுள்ளார்கள். இதனால் தான் நேரடியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் உதவவில்லை என அமெரிக்க பாதுகாப்பு தரப்பினரும் பிரித்தானிய பாதுகாப்பு தரப்பினரும் குறிப்பிட்டுள்ளார்கள். இருப்பினும் நிச்சயமாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் மறைமுகமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு உதவி இருப்பார்கள். அவர்களுடைய உதவிகள் இல்லாமல் ஒருபொழுதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருக்காது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால், செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் அனுபவித்து வரக்கூடிய இந்த துன்பத்திற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் தற்போது பங்குதாரராக மாற்றிவிட்டார்கள். அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் பலியாடாக காண்பித்து விட்டார்கள். அடுத்து, இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதும் யமன் மக்கள் பதற்றப்படவில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதலை கண்டு அவர்கள் அஞ்சவும் இல்லை. ஏனென்றால் கடந்த 10 வருடமாக இதைவிட மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களையும் அவர்கள் சந்தித்து விட்டார்கள். கடந்த 10 வருடமாக யமன் மக்கள் போர் முனையிலே போராடி வருகின்றார்கள். இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவத்தினுடைய இந்த வான்வழி தாக்குதல்களை கண்டு அவர்கள் பதற்றப்படவும் இல்லை, அஞ்சவும் இல்லை. அதே நேரம் யமன் மக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதல்களை மகிழ்ச்சியோடு வரவேற்றிருந்தார்கள். மேலும் அந்த மகிழ்ச்சியினை யமன் மக்கள் சமூக ஊடக வலைதளங்களின் ஊடாகவும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இறைவனுக்கு நன்றிகள், காசா மக்கள் படுகின்ற அதே துன்பத்தினை நாங்களும் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். காசா மக்கள் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அதே எதிரி தற்போது எம் மீதும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளான். இவ்வாறு காசா மக்களுடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் என அதிகளவான யமன் மக்கள் சமூக ஊடக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிச்சிருந்தார்கள். மேலும் இந்த சமூக ஊடக பதிவுகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிச்சுள்ளேன். அத்தோடு யமன் மக்களுடைய இந்த கருத்துக்கள் அவர்கள்
அவர்கள் பலஸ்தீனிய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பையும் எடுத்து காட்டுகின்றது. ஒரு ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த வான்வழி தாக்குதல்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் சமூகமாகத்தான் யமன் மக்கள் இருக்கின்றார்கள். மேலும் அதன் மூலமாக பலஸ்தீனிய மக்களுடைய துன்பங்களை உணர்ந்து கொள்வதாகவும் அவர்களுடைய அன்பினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதே போன்றுதான் யமன் அரசியல் தலைமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை வரவேற்றுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுள்ளார்கள். ஏற்கனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பதிலடி தாக்குதல்களுக்கு நாங்கள் தயாராக இருப்பதாகவும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அறிவித்திருந்தார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பதிலடி தாக்குதல்களுக்காக காத்துக் கொண்டிருப்பதாகவும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அறிவித்திருந்தார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு என்கின்ற பலியாற்றை நினைத்தும் யமன் அரசியல் தலைமைகளும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் மகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ளார்கள். ஏனென்றால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நேரடியான மூன்றாவது முனையை திறப்பதற்கு யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஆர்வமாகவே இருந்தார்கள். இதற்கமைவாக தற்போது யமன் ஹவுதி இராணுவத்தினருக்கு சிறந்த வாய்ப்பு ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனை உறுதிப்படுத்தும் முகமாக யமன் அன்சாருடைய ஊடக துணை தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசா உடனான யமனினுடைய நிலைப்பாடு உறுதியானது மற்றும் மாறாதது. எக்காரணம் கொண்டும் காசாவை ஆதரிக்க கூடிய யமனினுடைய தாக்குதல்களையும் இராணுவ நடவடிக்கைகளையும் நாங்கள் ஒருபொழுதும் நிறுத்த மாட்டோம். எவ்வளவு மிகப்பெரிய தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் எவ்வளவு அழுத்தங்கள் வழங்கப்பட்டாலும் காசாவுக்கான எங்களுடைய ஆதரவினை ஒரு துளியேனும் நாங்கள் குறைக்க மாட்டோம். அத்தோடு இந்த ஆக்கிரமிப்புக்கான பதிலடி தாக்குதல்கள் தவிர்க்க முடியாததாகும். மேலும் யமன் மக்கள் தீய சக்திகளை விடவும் வலிமையானவர்களாகவே காணப்படுகின்றார்கள். காசாவுக்காகவும் பலஸ்தீனிய மக்களுக்காகவும் தியாகத்தை விரும்பக்கூடிய மக்களே நாங்கள். பலஸ்தீனிய மக்களுக்காக எல்லா தியாகங்களையும் செய்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். அத்தோடு எங்கள் மீது இலக்கு வைக்கப்படும் போது எங்களுடைய உறுதி பல மடங்கினால் அதிகரிக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு மறைமுகமாக பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் தகுந்த பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே போன்று யமன் பாதுகாப்பு குழுவினுடைய உறுப்பினர் பிரிகேடியர் ஜெனரல் அப்துல் சலாம் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசா மீது குண்டு வீசப்படுகின்றது, யமன் மீதும் குண்டு வீசப்படுகின்றது. காசாவிலே குண்டு வீசி அதே எதிரி தற்போது யமன் மீதும் குண்டுகளை வீசியுள்ளான். இது எங்களுக்கு மிக பெருமைக்குரிய விடயமாகும். ஏனென்றால் காசாவிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இரத்தத்தை விட எங்களுடைய குழந்தைகளுடைய இரத்தம் எங்களுக்கு மிக முக்கியமானது அல்ல. காசாவிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இரத்தத்தை விட எங்களுடைய குழந்தைகளுடைய இரத்தம் எங்களுக்கு விலை மதிப்பானது அல்ல. நாங்கள் ஒருபொழுதும் காசாவை கைவிடப் போவதில்லை, பலஸ்தீனிய மக்களை கைவிடப் போவதில்லை. இந்த உலகிற்கு உரக்க சொல்கின்றேன், நாங்கள் ஒருபொழுதும் காசாவை கைவிட மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே போன்று யமன் அன்சாருடைய தலைமைகளில் ஒருவர் அல் மாயாதீன் உலகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல் ஒன்றும் புதிதல்ல. ஏனென்றால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு பொதுமக்களை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொள்ள தெரியும். அத்தோடு நாம் இன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான நேரடியான போருக்குள் நுழைகின்றோம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தகுந்த பதிலடிகளையும் நாங்கள் வழங்குவோம். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒரு வலுவற்ற இடத்திலே இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஒரு தீக்குச்சி செய்யக்கூடிய வேலையினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 25 அதிகமான போர் விமானங்கள் மேற்கொண்டுள்ளன. இவ்வாறு வலுவற்ற இடத்தை நோக்கி தாக்குவது இலகுவான விடயமாகும். ஆனால் எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் இவ்வாறு இருக்காது. எங்கு எப்போது எப்படி பதிலடி தாக்குதல்களை வழங்க வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றும் அவரால் மாயாதீன் ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய புரட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் ஒரு பொழுதும் பலஸ்தீனிய மக்களை கைவிட மாட்டோம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு செய்திருக்கக்கூடிய இந்த குற்றத்திற்கு பின்னால் நிச்சயமாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய உதவி இல்லாமல் ஒரு பொழுதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்காது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த வான்வழி தாக்குதல்கள் யமன் இராணுவ வீரர்களுடைய உற்சாகத்தினை பற்ற வைத்து விட்டது. அதே போன்று யமன் மக்களுடைய உற்சாகத்தையும் பற்ற வைத்து விட்டது. இந்த தாக்குதலுக்கு பிறகு யமன் இராணுவத்தினரும் யமன் மக்களும் உற்சாகமாக இருக்கின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை வழங்குவதற்கு உற்சாகமாக இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை நேரடி போரில் சந்திப்போம் என்றும் யமனினுடைய புரட்சிக்குழு தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தின் ஊடக பேச்சாளர் யஹ்யா சரி அவர்களும் உத்தியோகபூர்வமான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். நாங்கள் இந்த கொடூரமான தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடிகளை வழங்குவோம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எந்த பிரதேசங்களையும் இலக்கு வைப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக நேரடியான நீண்ட கால யுத்தம் ஒன்றினை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயாராகி வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் நான் முன்பு கூறியதை போன்று டெல்அவியூ பிரதேசம் பாதுகாப்பற்ற பிரதேசமாக பிரகடனம் செய்யப்படுகின்றது. மேலும் எங்களுடைய அதிரடி தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே மூன்றாவது போர் முனையை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதனுடைய கரங்களினாலேயே ஆரம்பித்து விட்டது. யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான நேரடியான போருக்கும் தயாராகிவிட்டார்கள். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை அருகாமையில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் தடுத்து நிறுத்துமாக இருந்தால் குறித்த அரபு நாடுகளை இலக்கு வைத்தும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்றும் யமன் ஹவுதி இராணுவ தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று அதிகாலையிலேயே யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான நேரடி போரினுடைய முதலாம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பிரதேசத்தினை இலக்கு வைத்து பெலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பிரதேசமான ஈலாட் பிரதேசத்தில் பெருவெடிப்புடன் கூடிய சத்தங்கள் கேட்டிருப்பதாகவும் சமூக ஊடக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. அதே போன்று செங்கடல் பிரதேச
தேசத்திலே அமெரிக்காவினுடைய எண்ணெய் சரக்கு கப்பலான கொம்பா என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தரமான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதுவும் அமெரிக்காவின் இந்த சரக்கு கப்பல்களை யமன் ஹவுதி ராணுவத்தினர் சாதாரணமாக தாக்கவில்லை, உச்சக்கட்ட வீரியத்துடன் தாக்கியுள்ளார்கள். இதனால் குறித்த சரக்கு கப்பலில் மிகப்பெரிய வெடிப்பொன்று ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே இதற்கு பிறகு செங்கடல் பிரதேசத்திலும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் அவர்களுடைய அடுத்த கட்ட ஆட்டத்தினை ஆரம்பித்து விடுவார்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான மூன்றாவது போர் முனையிலும் அடுத்த கட்ட ஆட்டத்தினை ஆரம்பித்து விடுவார்கள். அத்தோடு இவை தொடர்பாக இன்னும் பல முக்கியமான விடயங்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. அவற்றினை நான் அடுத்த காணொலியில் பதிவிடுகின்றேன். எனவே தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.